இணையவாசிகள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா கோகுலம் பாய்ஸ் நடத்தக்கூடிய கோலம் போட்டிக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கிற கோலத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ண சொல்லி எனக்கு கூப்பிட்ருந்தாங்க நானும் சரின்ட்டு வந்திருக்கேன் இங்கே இருக்க கோலம்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்சியாக நான் எடுத்து தரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டில் அந்த கோலம்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பதினாலு பேர் இந்த கோலம் போட்டிருக்காங்க பதினாலு பேரில் மூணு பேரை செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி என்ட்ட சொல்லியிருந்தாங்க இப்போ நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகாக கோலம் போட்டிருந்தாங்க இந்த பூக்களில் வண்டு மிக்கிற மாதிரி தேனீக்கள் முக்கிற மாதிரி அப்புறம் இந்திய சுதந்திர தினத்தம் நினைவுகூற வழியில் தேசிய கொடி இந்த மாதிரிலாம் வரைஞ்சிருக்காங்க இது பார்க்குறப்ப எவ்வளோ எஃபோர்ட் உண்மையிலேயே கோலம் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் அதுக்காக ப்ரைஸ்னால் நம்ம டக்குன்னு எல்லாேருக்கும் எடுத்து கொடுத்துட முடியாது அதில் யார் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து செய்கிறதுக்காக நம் நாட்டின் தேசிய சின்னம் என்ன தேசியக் கொடி அப்படின்னு வரைஞ்சிருக்காங்க அதுக்காக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரங்கோலியெலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஏற்கனவே ஒரு மேடம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஆளை மட்டும் வச்சு பண்ணாமல் ஒரு மூணு பேரை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க அதில் நானும் ஒரு ஆள் இந்த கோலம் ரொம்ப அழகாகவே இருக்குது இது பூ போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்க பானை வச்சு எல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக மயில் படம் போட்டு பண்ணியிருக்காங்க இதுவும் அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரங்கோலி இந்த ரங்கோலியில் பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ணது எல்லாமே கலரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய கலர் கொடுத்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க அடுத்ததும் ஒரு ரங்கோலி ரோஸ் பூ மாதிரி போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே நல்ல மார்க்கு தான் போட்டோம் இந்த கோலம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூபுளான கோலம் நிறையா மாவு மிக்ஸ் பண்ணி கலர் மாவு போட்டு ரொம்ப அழகாக ரம்மியமாக அந்த ரங்கோலிங்கிறதுக்கான கலருக்கான ஒரு உண்மையான வேல்யூ கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேடி கையில் தீபம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மயிலோடு இருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக ஒரு தத்துருவமாக ஒரு பெண் உட்காந்துருக்க மாதிரி கோலம் போட்டிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த கோலத்தை பாருங்கள் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் இந்த கோலத்துக்கு யாருக்கு முதல் இரண்டு மூன்றாவது பரிசுகளை கொடுக்கலாம் நான் ஜட்ஜ் பண்ணது கரெக்டானு தெரியணும்ல அதுக்கு தான் நான் உங்களையும் கேட்குறேன் பாருங்கள் ஒரு லேடி பின்பக்கமானன்னு தீபம் ஏற்றுகிற மாதிரி ஒரு கோலம் இது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அடுத்து ஒரு ரங்கோலி அதில் ரெண்டு தீபம் வச்சுருக்காங்க அழகழகாக பண்ணியிருந்தாங்க அந்த பெண்களுக்கெல்லாம் எப்படி தான் அந்த கை ஒண்ணங்கிறது கரெக்டாக பண்ணியிருக்காங்க அடுத்தது மறுபடியும் அதேமாரி ஒரு மயில் தீபம் எல்லாம் வச்சு ஒரு லேடி உட்காந்துருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இதில் எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு மரியாதை செலுத்தி அவங்க நினைவு பரிசுலாம் கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமாக சீஃப் போனதுனால ரொம்ப மரியாதையெல்லாம் நடத்துனாங்க எனக்கு ரொம்ப கௌரவமாகவும் இருந்துச்சு ரொம்ப சிறப்பான ஃபங்க்ஷனாக முடிஞ்சிச்சு ஆனால் நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கலான்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதை வச்சு தான் நான் மார்க்கே போட போகிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்